விவிபேட் இயந்திரங்கள் மூலம் பெறப்படும் ஒப்புகை சீட்டுகளை 100% சரிபார்க்க கோரி தொடர்ந்த வழக்கில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தற்போது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. மின்னணு ஒப்புகை சீட்டு வழக்கை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. விவிபேட் இயந்திரங்கள் மூலம் பெறப்படும் ஒப்புகை சீட்டுகளை 100% சரிபார்க்க கோரி தொடர்ந்த வழக்கை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருப்பதால் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் நாளை மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் மின்னணு ஒப்புகை சீட்டு வழக்கை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. விவிபேட் இயந்திரங்கள் மூலம் பெறப்படும் ஒப்புகை சீட்டுகளை 100% சரிபார்க்க கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். மகேஸ்வரி, இது தொடர்பான விவரம் என பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் நாளை மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான அந்த வாக்குகளை ஒப்புகை சீட்டு இயந்திரம் மற்றும் விவிபேட் இயந்திரத்தில் விழக்கூடிய சீட்டுகளுடன் ஒப்பிட்டு சரிபார்ப்பதை கட்டாயமாக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்திதான் தமிழ்செல்வா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். இந்த மனுவானது இன்றைய தினம் தலைமை நீதியரசர் தங்கப்பூர்வாலா மற்றும் நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் அடங்கிய அமர்வு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது இதே விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள காரணத்தினால் இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்க முடியாது என்று கூறி இந்த வழக்கை தற்போது தள்ளுபடி செய்து முடித்து வைத்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.